ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட் ஏரியா. இன்றைக்கி நம்ம சேனலில் பாரதியாரோட ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மகாகவி பாரதியார், இவரோட உண்மையான பெயர் சுப்பையா என்ற சுப்பிரமணியன். இவர் 1882 டிசம்பர் 11 தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற எட்டயபுரத்தில் பிறந்திருக்கிறாரு. இவரோட அப்பா சின்னசாமி ஐயார், அம்மா லக்ஷ்மி அம்மையார். ஸோ பாரதியாரோட ஒய்ஃபோட பேர் செல்லம்மாள். ஸோ 5 தன்னோட தாயை இழந்த இவர் அவரோட 7 கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட 11 கவி பாடும் ஆற்றலை பாராட்டும் விதமாக இவருக்கு பாரதின்னு பட்டத்தை கொடுத்துருக்குறாங்க எட்டயபுரம் மன்னர். ஸோ அன்னைக்கிலிருந்து அவர் சுப்பிரமணிய பாரதியார்னு அவரோட பேர் மாறிடுச்சு. திருநெல்வேலியில் உள்ள ஒரு ஸ்கூலில் 9th படிக்கும்போதே நிறைய தமிழ் அறிஞர்களோட சேர்ந்து அவரோட தமிழ் ஆர்வத்தை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் தென் அவரோட 14 செல்லம்மாள் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாரு. தென் அவரோட 16 அவரோட தந்தையும் இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நிறைய கஷ்டங்களுக்கு பின்னாடி காசிக்கு போய் அங்கே இருக்கிற அலகாபாத் யூனிவர்சிட்டியில் சமஸ்கிருதம், ஹிந்தி இதெல்லாம் கற்றுட்டு இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலம், வங்காளம் மொழியிலும் சிறப்பு மிக்கவராக இருந்திருக்கிறாரு. இப்படி எல்லா மொழிகளும் கற்றுக்கிட்ட பின்னாடி அவரை சொன்ன அந்த விஷயந்தான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கு எங்கும் காணோம்னு தமிழோட பெருமையை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு நாட்டுடைமை ஆக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாரோடது தான். அண்ட் பாரதியார் 1905 வந்து சக்கரவர்த்தினி அப்படின்ற இதழை தொடங்கி அதில் வந்தே மாதரம்ங்கிற பாடலை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ அதுக்கு பின்னாடி தான் வாவு சிதம்பரம் பிள்ளை அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு ஆனதுக்கப்புறம் 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்கிட்டார். ஸோ அந்த மீட்டிங்கில் அவர் சுவாமி விவேகானந்தரோட சிஷ்யை நிவேதிதா தேவியை மீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது மூலமாக அவரையே வந்து தன்னோட ஞானகுருவாக ஏற்றுட்டுருக்காரு. ஸோ இதுலேருந்து பாரதியாரோட ஞானகுரு யாருன்னா நிவேதிதா தேவி. ஸோ பாரதியார் வந்து சுதந்திர போராட்ட வேட்கையை மக்களிடம் தூண்டுற விதமாக விடுதலை விடுதலை அப்படி அன்றோம், அப்புறம் என்று தனியும் சுதந்திர தாகம்னு நிறைய பாடல்கள் விடுதலை ரிலேட்டடாக எழுதியிருக்கிறார். அதாவது மக்களுக்கு விடுதலை உணர்வை ஊட்டுற மாதிரி. 1921 ஆடுவோமே பல்லு பாடுவோமே அண்ட் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடுன்னு நிறைய பாடல்களை பெருமிதத்தோடு பாடியிருக்கிறார். சுதந்திர எழுச்சிய பாடல்கள் மட்டும் இல்லாமல் கேலி சித்திரங்கள், தட் இஸ் கார்ட்டூன்ஸ் மூலமாகவும் நிறைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ இவர் எழுதின சுதந்திர வேட்கை இந்தியாங்கிற சுதந்திர வேட்கை இந்தியாங்கிற வார பத்திரிகையில் வெளிவந்திருக்கு. ஸோ இது பிரிட்டிஷ் அரசுக்கு தெரிய வரவும் பிரிட்டிஷ் அரசு வந்து மக்கள் அந்த பத்திரிகையை படிக்க தடை பண்ணிட்டாங்க. பட் அதோடு அவர் ஸ்டாப் ஆகலை. அதுக்கப்புறம் கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டுன்னு அடுத்த ஒரு 3 பெரிய காவியங்களை இயற்றி சாதனை பண்ணிட்டார். அண்ட் 1912 பகவத்கீதையை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். 1918 பிரிட்டிஷ்காரர்களால் கைது செய்யப்பட்டு 34 சிறையில் இருந்து அப்புறமா வெளியே வந்திருக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வறுமையால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அப்போ கூட மற்ற உயிரினங்களுக்கும் உணவு கொடுத்துட்டு அவரும் சாப்பிடாமல் இருந்த நாட்கள் தான் அதிகம். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயும் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை, இந்த ஜகத்தினே அழைத்திடுவோம்னு பாட்டெல்லாம் பாடியிருக்கிறாரு. ஸோ 1919 பாரதியார் சென்னை வந்தார். அப்போது வந்து ராஜாஜியோட வீட்டுக்கு வந்து போனப்போ அங்கே இருந்த மகாத்மா காந்தியை சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் அவங்களோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மீட்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் 1921 சென்னையில் இருக்கிற திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி கோவிலுக்கு போனபோது அங்கேருந்த கோவில் யானை வந்து எதிர்பாராத விதமாக அவரை தாக்கியிருக்கு. ஸோ அதனால் தலையில் பலத்த காயம் அடைஞ்சு கஷ்டப்பட்டிருக்காரு. அண்ட் அதுக்கு பின்னாடி வயிறு சம்மந்தமான ப்ராப்ளமில் கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ அவரோட 39 தட் இஸ் 1921 செப்டம்பர் 11 இந்த உலகத்தை விட்டு அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு. அவர் இந்த உலகத்தை விட்டு போனாலும் அவரோட பேரும் புகழும் என்றைக்குமே எல்லாராலையுமே பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. அவ்வளவு பெருமைக்கு சொந்தக்காரர் நம்மளோட மகாகவி பாரதியார். மொத்தமாக 14 வந்து கற்றுட்டு இருந்திருக்கிறாரு. அவர் எழுதிய ஞானரதம் தான் தமிழில் உருவான முதல் உரைநடை காவியம்னு சொல்கிறாங்க. பெண் அடிமைக்கு எதிராக நிறைய பாடல்களை பாடியிருக்கிறாரு. மண் உரிமைக்கும் பெண் உரிமைக்கும் பாடின பெருமை இவருக்கு தான் இருக்குது. அவரோட ஜெகச்சித்திரம் நாடகம் வந்தால் எல்லாராலையும் ரொம்ப சிறப்பாக வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ இது மாதிரி அவரோட எல்லா பாடல்களும் கவிதைகளும் காவியங்களும் எல்லா விதங்கள்லையும் எல்லாருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது தவிர உங்களுக்கு தெரிஞ்ச அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை ப்ளீஸ் கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளோட ஸ்டூடெண்ட் ஏரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.